Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 9 of PGTRB, History of English Language. We have seen how English language evolved into its present form. We saw what are the spelling reforms that took place in the language. And now we are going to speak about the architects of English language. Who are the ones who made English language what it is today? இன்று நம்ம கையில இருக்க அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுல இருக்கக்கூடிய வெக்காபுலரி, அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம கையில கொண்டு சேர்த்த அந்த பெருந்தகைகள் யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைபிள் டிரான்ஸ்லேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூ லிட்ரரி பர்சனேஜஸ், அவங்கள பத்தி நம்ம படிக்கணும். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இங்கிலீஷ் வாஸ் த லாங்குவேஜ் ஓகே ஆஃப் த லோவர் கிளாஸஸ் டியூரிங் த மிடில் ஏஜ். ஓகே, டியூரிங் த மிடில் ஏஜ்ல இங்கிலீஷ் யாருடைய லோவர் கிளாஸ் பீப்புளுடைய லாங்குவேஜா இருந்தது. வேர்எஸ் லாட்டின் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட் அண்ட் த எலைட். ஏ மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த எந்த நூற்றாண்டுல வருது மிடில் ஏஜ்? நம்ம மிடில் இங்கிலீஷ்னு படிச்சோம் இல்லையா, எந்த ஏஜ் வந்து எந்த எந்த செஞ்சுரியில இருந்து எந்த செஞ்சுரி வரைக்கும்? 11 to 14, am I right? Yes, correct. 11 to 14, the middle class people, the upper middle class people, they were speaking English, whereas the people of the court, the higher middle class people, they allowed monarchy. Avanga ellarume they were using Latin because it was fashionable. And slowly what happened was, because of the English poets, dramatists and writers, particularly because of Chaucer, and after Chaucer, who is the major writer? Major writer after Chaucer, English la? Spencer. Spencer. After Spencer, you have William Shakespeare. After William Shakespeare, what is the major name that... இதுல நம்ம வந்து என்ன படிப்போம் என்ன மாதிரி அவர் வந்து, ஏன்னா நம்ம சாசர் தான் என்னன்னு சொல்றோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ்னே சொல்றோம், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. ஏன் அப்படின்னா, அந்த இங்கிலீஷ்னஸ் அப்படிங்கிறது இவரால் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓல்ட் இங்கிலீஷ் வாஸ் ஆக்சுவலி எ மிக்சர் ஆஃப் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் இட் வாஸ் டூ காம்ப்ளெக்ஸ். ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணி இன்னைக்கு இருக்கிற ஃபார்முக்கு கொடுத்தவர் வந்து சாசர். ஓகே, அண்ட் சாசர் இஸ் ஆல்சோ கால்ட் த ஃபாதர் ஆஃப் வெர்னாக்குலர் டங் இன் இங்கிலீஷ். Father of vernacular tongue in English. Vernacular அப்படினா லோக்கல் இங்கிலீஷ்ல, அதுல என்னுடைய டயலக்ட்ல நான் எழுத வேண்டேன். ஒரு டைரக்டர் சொல்றாரு, எங்க அண்ணன் அவருக்கு நான் இப்படி தாண்டா பண்ணுவேன், இப்படி தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து ஒரு நடிகருக்கு பத்தி ஒரு பொது மேடையில சொல்றாரு. அது மாதிரி சாசர் என்ன பண்றாரு, இது ஈஸ்ட் மிட்லண்ட் டைலக்ட், என்னுடைய டைலக்ட், இந்த டைலக்டை நான் எப்படி ஸ்டாண்டர்ட் ஆக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் இதுல நல்ல லிட்ரேச்சர் எழுதி இதை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷா மாத்துவேன் அப்படின்னு ஒரு அட்டம் பண்ணாரு. அண்ட் சாசர் வாஸ் த மேன். அதே டைம்ல பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிற பியோவல்ஃப் இருந்தது. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் எபிக் ரிட்டன் மச் பிஃபோர் சாசர், பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீட். பட் சாசர் என்ன பண்ணாரு, he was the one who made people believe that literature can be written in English, and he was the one who made things possible, things that English can be used to write literature abinu prove pannavar vandu Chaucer. Appa Chaucer time la innorutharu irundhaaru, Chaucer is called the morning star of Renaissance by which scholar? யாரு வந்து சாசருக்கு அந்த டைட்டில் கொடுத்தா அந்த லேபிள், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ், ஹட்சன், வில்லியம் ஹட்சன், அவரு தான் கொடுத்தாரு. அதே புக்ல பாத்தீங்கன்னா, சாசரை ஃபர்ஸ்ட் அவர் செலிப்ரேட் பண்ணல. சாசர் இஸ் அ கோர்ட் போயட். சாசரை பொறுத்த மட்டும்
ஹட்சன் என்ன சொல்றாரு, ஹீ இஸ் ஒன்லி அ கோர்ட் போயட், சாதாரண மனுஷன், அவனுடைய பிரச்சனைகளை பத்தி சாசர் கண்டுக்கவே இல்லை சார், எக்ஸப்ட் அ ஃபியூ பாசிங் ரெஃபரன்சஸ் இன் கேண்டபரி டெய்ல்ஸ். மற்றபடி அவர் என்ன பண்ணாரு, பெரிய அளவுக்கு வந்து இந்த சாமானிய மனிதரின் பிரச்சனையை பத்தி பேசல, கோர்ட் பீப்புளை வந்து ஃபேவர் பண்ண தான் நினைச்சாரு. இன்ஸ்டெட் என்ன பண்ணாரு, ஹீ செலிப்ரேட்டட் வில்லியம் லாங்லேண்ட், அண்ட் வில்லியம் லாங்லேண்ட் இஸ் கால்ட் த பீப்புள்ஸ் போயட், போயட் ஆஃப் த பீப்புள். அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் டைட்டில் யாருக்கு கொடுக்குறாரு அந்த புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடிசே ஹி கிவ்ஸ் இம்பார்டன்ஸ் டு ஜான் வைக்லிஃப் த ரிஃபார்மர். ஹூ இஸ் ஜான் வைக்லிஃப்? ஒன் ஆஃப் த டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த பைபிள், த ஏர்லியஸ்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த பைபிள் இஸ் ஜான் வைக்லிஃப். வாட் இஸ் ஜான் வைக்லிஃப் நோன் ஃபார் டீச்சர்ஸ்? பைபிள் என்ன டிரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேட் பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணாரு அவரு? அவரு வாட் இஸ் த டைட்டில் கிவன் டு ஜான் வைக்லிஃப் பை ஹட்சன்? ஃபாதர் ஆஃப் ரிஃபார்மேஷன். ஹி இஸ் கால்ட் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். நீங்க சாஸ்திரத்துக்கு இந்த டைட்டில் கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இஃப் ஜான் வைக்லிஃப் கேன் பி கால்ட், இஃப் ஜான் வைக்லிஃப் இஸ் கால்ட் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்க, இஃப் ஹீ இஸ் கால் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் கமா, ஜாஃப்ரி சாசர் கேன் பி கால்ட் ஆர் மே பி கால்ட், வேரியஸ் எடிஷன்ல வேற மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு, மே பி கால்ட், அவரை கூப்பிடலாம் சார், இவருக்கு நம்ம அந்த டைட்டில் கொடுத்துட்டோம், அவருக்கு அந்த டைட்டில் கொடுக்கலாம் சார். அப்ப ஒன்லி இன் ரிலேஷன்ஷிப் ஹி இஸ் ஆக்சுவலி கிவிங் த டைட்டில் டு சாசர். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஜான் வைக்லிஃப், அண்ட் ஜான் வைக்லிஃப் இஸ் நோன் ஃபார் டிரான்ஸ்லேட்டிங் த பைபிள். என்ன பார்ட் ஆஃப் பைபிளை வந்து எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணா? ஹி டிரான்ஸ்லேட்டட் த ஹோல் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள், ஆல்மோஸ்ட் த ஹோல் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள் இன் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ், வெர்னாக்குலர் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள். இதை பண்ணது ஜான் வைக்லிஃப். அந்த ஜான் வைக்லிஃப் என்ன பண்ணாரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்மன்ஸ் எழுதி ஹி வாஸ் சென்டிங் இட் டு ஹிஸ் ஃபாலோவர்ஸ், அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ஆர் கால் Who are the followers of John Wycliffe? Lollards. 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 And what is the aim of John Wycliffe and Lollard? It is actually reformation of the church. He wanted to make the church as poor as it was before. Okay? He wanted church to be holy. Whereas during his time, the priests were making it unholy by not following the orders that the vows that they have taken up. அப்ப ஜான் வைக்லிஃப் அப்படிங்கிறவரு நமக்கு முக்கியம் as a translator of the Bible. We will come to that. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார்சர், அப்புறம் ஸ்பென்சர், அப்புறம் வில்லியம் ஷேக்ஸ்பியர், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈவன் what is it, ஜான் மில்டன், you even have Francis Bacon contributing, particularly ஜான் மில்டனுடைய பாரடைஸ் லாஸ், ஸ்பென்சருடைய ஹாரி குயின். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் have been actually used and popularized by Spencer and John Milton and even Shakespeare. Shakespeare is known for his new coinage of words. அதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டீட்டெயிலிங். இப்போ வந்து இந்த நேம்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். These are the contributors and ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து இந்த பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு முடிச்சிருவோம். When we speak about Bible translation, which Bible translation stands out? அப்படி நிறைய இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஹூ ஆர் த டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த பைபிள்னு பார்த்துட்டோம். அதனால நான் நாட் கோயிங் டு கிவ் ஆல் த டீடெயில்ஸ், பட் த மெயின் ஃபோக்கஸ் வில் பி ஆன் அ ஃபியூ வேர்க்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆத்தரைஸ்டு வெர்ஷன் விச் அப்பியர்ட் இன் 1611. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன என்ன பேர்? King, the authorized version is called King James Version of the Bible. Okay. KJ. அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் த பைபிள். அதுலயே இன்னொரு இப்போ லேட்டஸ்டா கொண்டு தான் நியூ ஜேம்ஸ் வெர்ஷன். நியூ ஜேம்ஸ் வெர்ஷன், ஆத்தரைஸ்டு வெர்ஷன். ஏன் ஆத்தரைஸ்னா, த கிங் ஹேஸ் கிவன் த பெர்மிஷன் டு கோ ஃபார் த டிரான்ஸ்லேஷன். And it was brought out in 1611, most poetic form. Are you there, teachers?
புரிந்ததா? அதற்கப்புறம் நம்ம ஜென்ரலா பைபிள் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து அப்படின்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் வாஸ் இன் ஹீப்ரூ லாங்குவேஜ், பழைய ஏற்பாடு என்பது எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் இருந்தது. இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அதை வந்து ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சில் மொழிபெயர்த்தாங்க, ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலையும் மொழிபெயர்த்தாங்க. ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சில் ஒரு பெரிய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா, நமக்கு வந்து யார் யார் இருக்கா? ஜான் வைக்லிஃப் இருக்காரு. அதற்கப்புறம் யார் யார்? டிண்டேல் கவர்டேல் பைபிள், டிண்டேல் கவர்டேல், எல்லாமே ப்ரோட்டஸ்டன்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ். நமக்கு இந்த சைட்ல வந்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ யூ ஹாவ் செயின்ட் ஜெரோம், அவருடைய பைபிள், ஹி டிரான்ஸ்லேட் த பைபிள் இன் டு லாட்டின், லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். லத்தீன்ல இருந்து பின்பு ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏ, அந்த லத்தீன் பைபிளுக்கு பேர், அந்த லாட்டின் பைபிளுக்கு பேர் என்ன? வல்கேட் பைபிள். வல்கேட் இன் லாட்டின் மீன்ஸ் காமன் மேன்ஸ் பைபிள். அதற்கப்புறம் ஜான் வைக்லிஃப், அவருடைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, இவர் ஹி டிரான்ஸ்லேட்டட் த ஃபுல் பைபிள் இன் டு இங்கிலீஷ். ஏ, இனிஷியலி இன் 1382 அண்ட் தென் ரிவைஸ்ட் இட் இன் 1338, அண்ட் ஹீ ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டட் பைபிள் பேஸ்ட் ஆன் த லாட்டின் டெக்ஸ்ட். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். ஏ, திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் லாட்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டைரக்டா லாங்குவேஜ் பைபிள் வந்து எழுதப்பட்டது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் எந்த லாங்குவேஜ்ல? ஓல்ட் டெஸ்டமெண்ட் எந்த லாங்குவேஜ்ல? ஹீப்ரூ. நியூ டெஸ்டமெண்ட் கிரீக். அப்ப டைரக்டா ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்லேஷன் யாருடைய டிரான்ஸ்லேஷன்? டிரான்ஸ்லேஷன். அதற்கப்புறம் அந்த டிரான்ஸ்லேஷன்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் அட்டம் பண்ணாரு, அவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. அண்ட் தட் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை மைல்ஸ் கவர்டேல், டிண்டேல்ஸ் பைபிள், கவர்டேல்ஸ் பைபிள். ஏ, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப டிண்டேல், கவர்டேல் அவங்களுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துதான் அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ் வெக்காபுலரிக்குள்ளார வந்துருச்சு. ஏன் என்ன அப்படின்னா, நம்பர் ஒன், பாபிள் நாட் மச், ரொம்ப பெனாத்தாத. ஓகே, பாபிள் நாட் மச், த வேர்ட் பாபிள் ஓகே அப்படிங்கிறது இங்கிலீஷ் டிக்ஷனரிக்குள்ளார யாரிடமிருந்து வந்தது அப்படின்னா, டிண்டேக்குள்ளார இருந்து வந்தது. நம்ம ஓல்டு இங்கிலீஷ் அவர் லார்ட்ஸ் ப்ரேயர் இருக்கு, Father who art in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven, give us this day our daily bread, forgive us our trespasses. Old English. அது எங்க இருந்து வருது அப்படினா, டிண்டல் பைபிள்ல இருந்து வருது. ஆனா இன்னைக்கு மாடர்ன் வெர்ஷன் ஆச்சு, give us today our daily bread, forgive us our sins as we forgive those who sin against us, lead us not into temptation அப்படினு வரும். அப்ப old டிண்டல் இருந்து வர expression என்ன expression? Forgive us our trespasses அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. Are you there, teachers? அப்புறம் ரொம்ப முக்கியம், டிண்டேலுடைய காயினேஜ் என்ன அப்படின்னா, ஸ்கேப் கோட். ஸ்கேப் கோட்னா வேறு ஒருவருக்காக பலியாக கூடிய ஒரு ஆடு, பலிகடா தமிழ்ல. இந்த பலிகடா அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணது யாரு அப்படின்னா, டிண்டேல். இன்னைக்கு ரொம்ப அதிகமா எல்லா புத்தகங்களையும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ப்ராடிகல், ப்ராடிகல் அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணது டிண்டே. மெஸ் ஆஃப் பாட்டேஜ் அப்படிங்கிறத பயன்படுத்தினதும் அவரு தான். அதற்கப்புறம் ஸ்வெட் ஆஃப் த ஐப்ரோ, நெற்றி வேர்வை நிலத்தில், அதனுடைய வேரியேஷன் ஸ்வெட் ஆஃப் தை ஃபேஸ். இது ரெண்டும் யாரால் பாப்புலர் ஆக்கப்பட்டது அப்படின்னா, டிண்டேலால். டிண்டேல்ட இருந்துதான் இந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே எதுக்குள்ளார கொண்டு வரப்பட்டது, ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள். அண்ட் தென் டிண்டேல் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரேசஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்கிறாரு. த பர்டன், த ஹீட் ஆஃப் த டே, ஈட் ட்ரிங்க் அண்ட் மேக் மெரி. ஈட் ட்ரிங்க் மேக் மெரி எந்த ஃபிலாசபியோட சேர்ந்தது? தேர் இஸ் அ ரோமன் ஃபிலாசபர் ஹூ 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 எபிக்யூரியன், எபிக்யூரியன், எபிக்யூரியன் ஃபிலாசபியோட அவங்கள டிஸ்கிரைப் பண்றதுக்கு எக்ஸ்பிரஷன். ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் யார்கிட்ட இருந்து வந்தது? டிண்டேல் இடம் இருந்து வந்தது. ஈட் ட்ரிங்க் அண்ட் மேக் மெரி.
த பவர் தட் பி, த கிளாட் டைடிங்ஸ், த ஃபேட்டன்ட் காஃப், கொழுத்த கன்றை அடிக்க நான் கேட்டேன், நீ கொடுக்கவில்லை, உன்னுடைய இந்த ஊதாரி மகன் வந்தான், அவனுக்கு கொடுத்து விட்டீர் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடிகல் சன்ல வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கு. அப்படின்னா அதற்கு மூல கர்த்தாவாக இருந்தவர் பிங்கில். ஏ அப்புறம் ஆத்தரைஸ்டு வெர்ஷன், ஆத்தரைஸ்டு வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கு. ஏன்னா அப்படின்னா, டு காஸ்ட் பேர்ஸ் பிஃபோர் த ஸ்வைன், டோன்ட் காஸ்ட் யுவர் பேர்ஸ் பிஃபோர் த ஸ்வைன், பன்றிகளுக்கு முன்பு உங்கள் முத்துகளை சிதறடித்து வீணாக்காதீர்கள் அப்படின்னு இயேசு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், அது ஆத்தரைஸ்டு வெர்ஷன்ல இருந்தது. ஏ லேபர் ஆஃப் லவ், ஏ ஹாரோயிங் வில்டர்னஸ், த ஷேடோ ஆஃப் டெத், சாம் நம்பர் 23, சங்கீதம் 23, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட் அப்படின்னு ஒரு சங்கீதம் தொடங்கும். ஆண்டவர் என்ன என் எனக்கு எதுவும் குறையில்லை. அதுல பாத்தீங்கன்னா, நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், ஈவன் இஃப் ஐ வேர் டு வாக் இன் த ஷேடோ ஆஃப் டெத், அந்த ஷேடோ ஆஃப் டெத் இன்னைக்கு டிக்ஷனரிக்குள்ள வந்துருச்சு. த 11th அவர், லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுக்கு 11th அவர் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன், இது எல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா பைபிள்ல இருந்து வந்தது. ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப், ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் எல்லாம் அங்க இருந்துதான் வந்தது. இன்னைக்கு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய மெனி ரிடல்டு ஃப்ரேசஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னா ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள். தட் இது யாருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஆத்தரைஸ்டு வெர்ஷனுடைய கான்ட்ரிபியூஷன் தான். ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? இது வரைக்கும் புரிஞ்சதா? இன்னைக்கு ஹெல்ப் மேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு, இன்னைக்கு ஒர்க் மேட், ஹெல்ப் மேட். இந்த ஹெல்ப் மேட் அப்படிங்கிற வேர்டு எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் த ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள்ல இருந்து தான் வந்தது. அண்ட் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. அதற்கப்புறம் நமக்கு ஸ்பென்சர், ஸ்பென்ஸ்டர், ஸ்பென்சருடைய போயட்டிக் டிக்ஷன் இஸ் வெரி வெரி ரிச், ரொம்ப ரிச்சான ஒரு டிக்ஷன். அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, த நெக்ஸ்ட் செஷன்ல ஸ்பென்சருடைய கான்ட்ரிபியூஷன், ஷேக்ஸ்பியரோட கான்ட்ரிபியூஷன், மில்டனுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே நம்ம அடுத்த செஷன்ல படிப்போம். ஓகே, ஸோ வி ஆர் வைண்டிங் அப் ஃபார் திஸ் செஷன் அண்ட் வி வில் மீட்.